இடமளம் நேயர்களுக்கு வணக்கம். சமீபத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சீமானவர்கள், நாம் தமிழர் கட்சியின் சீமானவர்கள் சுற்றி வந்து ஒரு பெரிய சர்ச்சை ஓடிட்டே இருந்துச்சு. இப்போ ஓரளவுக்கு முடிவுக்கு வந்திருக்கு அப்படின்னு நினைக்கலாம். ஆனாலும் தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த பழைய பிரச்சனையோட சின்ன சின்ன பிரச்சனைகள் இன்னும் தொடர்ந்துட்டே இருக்கு. அதை பற்றி அவர் வந்து விளக்கம் அளிக்கிறதா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து ஏன் அவர் பண்ணிட்டு இருக்காரு, குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் அவர்களோட இமேஜை டேமேஜ் பண்ண மாதிரியே பிளான் பண்ணி வந்து திமுக சீமானவர்களோட இமேஜை டேமேஜ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அவரை உளவியல் ரீதியாக வந்து தாக்குதலுக்குள்ளாக்குறாங்களா அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் பற்றி வந்து கிஷோர் கேசாமி அவர்கிட்ட வந்து கேட்க போகிறோம். வணக்கம். வணக்கம். உங்ககிட்ட கேட்கணும்னு நினச்சது உங்களோட ட்விட்டர் பதிவு பார்த்தது தான். டக்குன்னு என்னப்பா நாம் தமிழர் கட்சியில் சேர்ந்துட்டாரா கிஷோர் கேசாமி அப்படிங்கிற அளவுக்கு வந்து இல்லை இல்லை உங்களோட, ஏன்னா நிறைய பேர் வந்து அதுக்கு ஆதரவு தெரிவிச்சிருந்தாங்க. உங்கள் கருத்து வந்து பார்த்தீங்கன்னா முற்றிலுமாக வந்து சீமானவர்களை சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருந்தது. இந்த இடத்துல நீங்கள் உளவியல் தாக்குதல் அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணியிருக்கீங்க, குறிப்பாக அதை பற்றி தான் உங்ககிட்ட கேட்கணும்னு நினச்சேன். ஏன்னா விஜயகாந்த் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஆல்கஹாலுக்கு அடிக்ட் ஆனவர், அவர் வந்து சுயநலம் பேசுவார், அவர் வந்து பத்திரிகையாளர்கள் கோவப்பட்டு பேசிடுவார், அவருக்கு வந்து அரசியல் பண்ண தெரியல அப்படிங்கிற மாதிரி இமேஜை வந்து அவரை சுற்றி பில்ட் பண்ணிட்டாங்க. அந்த ஒரு குற்றச்சாட்டும் திமுக மேலே தான் இருந்துச்சு. இந்த ஒரு குற்றச்சாட்டு இப்போ சீமானவர்களையும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த உளவில் ரீதியாக வந்து தாக்குறது திமுக தான் அப்படிங்கிற ஒரு பேச்சு இருக்குது இல்லையா, அதை பற்றி நான் கேட்குறேன். இல்லை திமுக இதை நேரடியாக செய்தா இல்லையான்றது எனக்கு தெரியாது. ஆனால் திமுக ஒரு ஈகோ சிஸ்டமில் இருக்கக்கூடிய நபர்கள் இதை வந்து முன்னெடுக்கிறாங்க தொடர்ச்சியாக, இதுக்கு வந்து முட்டுக் கொடுக்குறாங்க அப்படின்றத நம்மளால் பார்க்க முடியும். சி விஷயம் வந்துட்டு என்னென்னா விஜயலட்சுமி அப்படின்ற ஒரு கேரக்டரை ஏற்கனவே நம்ம இதை பற்றி பேசியிருக்கோம் நிறைய. இதை பற்றி பேசுகிறது என்னை பொறுத்தவரைக்கும் வேஸ்ட். இப்படி இருந்தாலும் அகெயின் ஐ வுட் லைக் டு எலாபரேட் ஆன் திஸ். விஜயலட்சுமி என்கிற கேரக்டர், இவங்க ஒரு சில குற்றச்சாட்டுகளை வச்சுட்டு வராங்க. இப்போ இல்லை, பல ஆண்டுகளாக இவர் வைத்து கொண்டிருக்கிறார். சரியா, இப்போ பேட்டர்னை பார்ப்போம். பேட்டர்ன் எப்போவுமே நீங்கள் ஒரு 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 அலிகேஷன் க்ரைம் இந்த மாதிரியான விஷயங்கள் வரும்பொழுது வீல் ஆஃப்டர் லுக் அட் த பேட்டர்ன், எப்படி இது வந்து நடந்திருக்குது, ஜேர்னி எடுங்க. இது இன்று நேற்று சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு கிடையாது. இது வந்து கிட்டத்தட்ட 10 ஆண்டுகள் 12 ஆண்டுகளுக்கு முன்னர் நடந்ததாக சொல்லப்படுகின்ற விஷயங்கள். சரியா, இதில் எந்த அளவுக்கு உண்மை இருக்குது பொய் இருக்குன்றது ஒரு பக்கம் வச்சுருவோம். இது எப்போ சர்ஃபேஸ் ஆகுதுன்றதை பார்ப்போம். அஃபிஷியலாக ஒரு கம்ப்ளைண்ட்டாக 2011-12 அந்த காலகட்டங்களில் இதை வந்து ஒரு கம்ப்ளைண்ட்டாக இது சர்ஃபேஸ் ஆகுது. சர்ஃபேஸ் ஆகி இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு இட் இஸ் டேக்கிங் த சேம் லேடி யூஸ் டு கம் அவுட் சோ மெனி வீடியோஸ் அண்ட் அவங்களே அவங்களுடைய கூற்றுப்படியே என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க சில சமயங்களில் அவங்களுக்கு ஒரு காம்ப்ரமைஸ் ரீச் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி இந்திய குற்றவியல் நடைமுறை சட்டங்கள் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னாக்க பெண்களுக்கு ஆதரவாகத்தான் அது இருக்குது. இப்போ 20 ஆண்டுகளுக்கு அப்புறம் கூட நீங்கள் வந்து ஒரு குற்றச்சாட்டை இருக்க முடியும், பாலியல் குற்றச்சாட்டு. ஆனால் நீங்கள் சொல்கிற அந்த இன்ஸ்டன்ஸ் பற்றி வந்து சீமானவர்களும் கமெண்ட் பண்ணியிருந்தார் ஒரு ப்ரெஸ் மீட்டில். அதாவது 2012 பாருங்கள், அந்த அம்மா இது மாதிரி தான் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க, ஜெயலலிதா அம்மா கூப்பிட்டு விசாரிச்சாங்க, இந்த பெண்ணுக்கு இதே வேலை தான், இந்த மாதிரி 4 பேரில் ஏற்கனவே வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சோம்னா அவங்கள வந்து போக சொல்லிட்டாங்க, இந்த கம்ப்ளைண்ட் பற்றி பெருசாக எடுத்துக்க வேணாம்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருந்தார். அதுதான் சொல்கிறேன், இந்த டீட்டெயில்ஸ்குள்ளேயே நான் போக விரும்பலை. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பர்டிகுலர் விஷயம் வந்து 10 ஆண்டுகளாக 11 ஆண்டுகளாக இது வந்து சுற்றிக்கிட்டு இருக்கு. இப்போது அவங்க வந்து நிறைய சமயங்களில் பார்த்தீங்கன்னா மாறி மாறி பேசக்கூடிய ஒரு தன்மை கொண்டவர்களாக இருக்காங்க. நீங்கள் எடுத்து பாருங்கள், அவங்களுக்கு ஆதரவாக யார் பேசுகிறார்களோ அவங்க மேலேயே திருப்பி குற்றச்சாட்டுகளை வைக்கக்கூடிய ஒரு தன்மை கொண்டவராக அவங்க இருக்காங்க. அப்போது இங்கே பிரச்சனை என்ன நான் பார்க்குறது அப்படின்னா அவங்க மென்டலி அன்ஸ்டேபிளாக இருக்காங்க அண்டு அவங்களுடைய வாழ்வாதாரத்தில் அஷ்யூர் பண்ணக்கூடிய எதுவுமே இல்லை அப்படின்றது ஒரு பக்கம் தெரியுது. சி இது நார்மலாக நடக்கக்கூடியது தான். இப்போ 2 பேர் ஒரு உறவில் இருக்காங்க, ஒருத்தர் பிரிஞ்சிடுறாங்க, ஒருத்தர் நல்ல நிலைமைக்கு போயிடுறாங்க, இன்னொருத்தர் சஃபர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின் பொழுது இந்த கோபம் ஆத்திரம் என்பது இந்த நல்ல நிலைமைக்கு போகக்கூடிய ஆள் மேலே வருவது அப்படின்றது இயல்பு. இதை நீங்கள் புதுசாக இல்லை எதுவும் நீங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு எதுவுமே கிடையாது, இது இயல்பு. அதே சமயத்தில் அந்த இயலாமைக்கு எந்த அளவிற்கு நம்ம முட்டுக் கொடுக்க முடியும்னு இருக்குல்ல, நமக்கு புரியுது தட் தே போத் வேர் நோன் டு ஈச் அதர், சில காலம் பயணித்திருக்கலாம், அதுக்கப்புறம் அவங்க பிரிஞ்சிட்டாங்க அப்படின்ட்டு. நவ் தி கன்சென்சுவல் ஆர் தி வித் கன்சென்ட் ரிலேஷன்ஷிப், அப்படிப்பட்ட ஒரு ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் வந்து உங்களுடைய தேவைக்கு ஏற்ப இதை வந்து பாலியல் குற்றச்செயலாக மாற்றுவது இல்லை மாற்ற முயல்வது அப்படின்றத ஏற்றுக்கொள்ள முடியாது உள்ளபடியே. ஒன்று. ரெண்டாவது என்னென்னா அந்த மாதிரியான குற்றச்சாட்டை வைப்பதற்கு சட்டம் உங்களுக்கு இடம் கொடுக்கிறதா என்றால் கொடுக்கிறது. இப்போ நீ தான் அதை பர்சீவ் பண்ணணும், அதை நீ பர்சீவ் பண்ணிக்க. எங்கே பர்சீவ் பண்ணணும், மீடியா இல்லையா? இல்லை, கோர்ட்டில் ப்ரொசீட் பண்ணும். இதுதான் நமக்கு வகுத்து கொடுத்துருக்கின்ற வழிமுறை. நீங்கள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகணும், கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணணும், கம்ப்ளைண்ட் அவங்க எடுத்துக்கலாம், கோர்ட்டுக்கு போகணும், உங்களுக்கு ஃபைல் பண்ண வைக்கணும், டைரக்ஷன் வாங்கணும், அவர் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணாங்கன்னா அடுத்த ஆக்ஷன் என்னன்றது பார்க்கணும். இப்படி தான் இது போக முடியும். இப்படி போகிறதுக்கு ஆனால் அந்த ப்ராசஸ்ஸையே இவங்க கையில் எடுக்கலை. போலீஸ் ஆக்ஷன் எடுக்கலை அப்படின்றத மட்டுமே இவங்க சொல்கிறாங்க. போலீஸ் ஆக்ஷன் எடுக்கலன்னா என்ன, போலீஸ் தான் அல்டிமேட்டா?
கோர்ட்டை வச்சு நீ எடுக்க வைக்கலாம். அப்போது இதை பயன்படுத்தி நீ எவ்வளோ கறக்க முடியுமோ கறக்கிறதுன்னு நம்ம புரிஞ்சிக்க முடியும். இதிலேருந்து நீங்கள் என்ன புரிஞ்சுப்பீங்க, 11 ஆண்டுகளாக இந்த லாவணி கச்சேரி நடந்துக்கிட்டு இருக்கு. ஒவ்வொரு முறையும் இந்த கொடு நீ வந்து ஏதோ ஒன்று சொல்லி பிடுங்கிக்கிட்டு இருக்க, சரியா? அப்போ ஏதோ ஒன்று ஒழிஞ்சு போட்டோம் அப்படின்னு யாரோ ஒருத்தர், நான் வந்து இவர் பண்ணாருன்னு நான் சொல்ல, யாரோ ஒருத்தர் அவர் சுற்றி இருக்கக்கூடிய யாரோ ஒருத்தர் பண்ணியிருக்கலாம்னு கூட வச்சுக்கோங்க, காசு கொடுத்து இதை சரி போய் ஒழிஞ்சு போ அப்படின்ட்டு. பட் அதையே காரணமாக வச்சு நீ ஃப்ளாரப் ஆகும்போதெல்லாம் இதை பண்ணுவேன் அப்படின்னா இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி எப்போ தான் வைப்பேன்? அவருக்கு ஒரு குடும்பம் இருக்குது, அவருக்கு ஒரு வாழ்க்கை இருக்குது, அப்போ இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்ல. அதை ஏன் நீங்கள் லீகலாக பண்ண மாட்டேங்கிறீங்க? நீங்கள் திரும்ப மீடியா வச்சுக்கிட்டு நீங்கள் ஃப்ளாரப் பண்ணிக்கிட்டு எப்போல்லாம் சீமான வந்து மட்டம் தட்ட வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அப்பொழுதெல்லாம் இதை கையில் எடுப்பது, இது தவறு. ஒரு அரசியல் பார்வையாளராக ஒருவரை அரசியலில் வீழ்த்த வேண்டும் என்றால் கருத்தியல் ரீதியாக வீழ்த்துங்கள். ஏன் இதை ஆயுதமாக எடுத்துக்கிறீங்க? ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பர்சனல் லைஃப் இருக்குங்க. இங்கே பர்சனல் லைஃப் இல்லாத நபர்கள் இருக்காங்களா? ஒவ்வொருத்தருக்கும் பர்சனல் லைஃப் இருக்குது. அந்த பர்சனல் லைஃப்பில் சில கிரே ஏரியாஸ் இருக்கும், எல்லாருக்கும் இருக்குது, சரியா? அப்போ அதையெல்லாம் நீங்கள் ஃப்ளாரப் பண்ணிக்கிட்டு இருப்பீங்களா? இதை வைத்து தான் நீங்கள் வீழ்த்த போகிறீங்களா சீமானை? உங்களுக்கு வெக்கமாக இல்லையா? உங்களுடைய நீண்ட நெடிய அரசியலில் உங்களுக்கு வேறு எதுவுமே கிடைக்கலையா? அந்த காலத்திலேருந்து நீங்கள் கையில் எடுக்கக்கூடிய விஷயம் தானங்க இது. ஈவேராவுக்கும் உங்களுக்கும் பிரச்சனை. அவர் உங்களை நம்பாமல் அவர் மணியம்மையை திருமணம் செய்து கொண்டு விட்டார். எவ்வளவெல்லாம் பேசுனீங்க நீங்கள் ஈவேராவை? எதை இட்டுக்கட்டி பேசினீர்கள்? ஈவேராவோட சிந்தனையை பேசினீர்களா நீங்கள்? இல்லை, மகளாக இன்னி வரைக்கும் அந்த ஈவேராவுக்கு அந்த களங்கம் இருக்கிறது. அந்த குற்றச்சாட்டை அல்லது அந்த அந்த விமர்சனத்தை முதலில் வைத்தவர்கள் திமுகவினர். மகளாக வந்தவளை வந்தவளை நீ திருமணம் செய்து கொண்டு விட்டாய் அப்படின்ற அந்த விமர்சனத்தை வைத்தது திமுக ஈவேரா மீது. இன்னி வரைக்கும் அந்த களங்கம் வந்து ஒரு தவறான ஒரு பார்வையில் அது எல்லா இடத்துலையும் பரப்புரை ஆகிட்டு இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் நான் அந்த விஷயத்துக்குள்ளே போக விரும்பலை. ஏன்னா அது ஈவேராவோடைய பர்சனல், அதுக்குள்ளே போக விரும்பலை. நான் கேட்பது என்ன இங்கே அப்படின்னா, ஈவேராவிலேருந்து ஆரம்பித்து நீங்கள் எல்லோரையும் எப்படியெல்லாம் தாக்கி வந்திருக்கிறீர்கள் பாருங்கள். ஈவேராவை வீழ்த்துவதற்கு வேறு ஆயுதமே உங்களுக்கு கிடைக்கலையா? இதுதான் கிடைத்தது உங்களுக்கு. காமராஜரை வீழ்த்துவதற்கு வேறு ஆயுதமே கிடைக்கலையா உங்களுக்கு? குறை சொல்வதற்கு 1000 விஷயங்கள் இருக்குது. காமராஜரோட ஆட்சி அப்படின்றது ஒன்றும் பர்ஃபெக்ட் ஆட்சி கிடையாது, அதுலேயும் குறைகள் இருந்தது, சரியா? அதை சொல்கிறதுக்கு அதை எடுத்து பேசி அரசியல் செய்தவர்கள் தான் அன்றைய காலத்தில் இருந்த ராஜாஜியாக இருக்கட்டும், உத்தராமலிங்க தேவராக இருக்கட்டும், பிற தலைவர் கம்யூனிஸ்ட் தலைவர்களாக இருக்கட்டும், இவ எல்லாருமே காமராஜருக்கு எதிராக ஏதோ ஒரு கட்டத்தில் ஆட்சி அரசியல் செய்தவர்கள் தான். காமராஜருக்கு எதிராக என்ன சொன்னாங்க? அந்த தெருவில் வசித்து வந்த ஒரு நடிகையுடன் அவருக்கு தொடர்பு, கள்ள தொடர்பு, இதையும் சொன்னாங்க. அப்போ உங்களுக்கு தொடர்ச்சியாக நீங்கள் இப்படி தான் போவீங்களா? திரு எம்ஜிஆர் அவர்களை, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களை இவங்க என்ன பேசினாங்க? மலையாளி, கோமாளி இதெல்லாம் பேசி ஒரு கட்டத்துக்கு மேலே போய் அலி என்றார். அவருக்கு ஒரு குழந்தை இறந்து பிறந்தது. அந்த வலி சோகம் அவருக்கு இறுதி நாட்கள் வரை அவரிடம் இருந்தது. அப்போது அவரை நீங்கள் நேரடியாக தாக்க முடியல. இந்த மாதிரிலாம் ஜெயலலிதாவை எடுத்துக்கோங்க, எப்படியெல்லாம் இன்னி வரைக்கும் எப்படி தாக்கிட்டு வராங்கன்றது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். மறைந்த பின்னரும் கூட அவர் எப்படி தாக்குகிறார்கள் உங்களுக்கு தெரியும். பேசலாம், மறைந்த பின்னர் ஒரு தலைவரை பற்றி பேசக்கூடாதுன்னு ஒன்று கிடையாது, கண்டிப்பாக விமர்சனங்களை முன்வைக்கலாம். தரம் தாழ்ந்து பேசக்கூடாது, தரம் தாழ்ந்து கூட பேசுங்க, அது பேசிட்டு போங்க, அது பிரச்சனை கிடையாது. ஆனால் உண்மைக்கு புறம்பான தகவல்களை நீங்கள் மேற்கொள்ளக்கூடாது, இல்லையா? அப்போ இப்போ கருணாநிதிக்கு பேனா சிலையை ஏன் வைக்கிறீர்கள் அல்ல வைக்க போகிறீர்கள் அப்படின்னு கேள்வி கேட்டால், சோபன் பாபுக்கு சிலை இருக்கே அப்படின்னு பேசுறது, அந்த சிலையை காமிக்கிறது. அது யார் வச்சது? ஜெயலலிதா வச்சாங்களா? அதை வைத்தது அவருடைய உறவினர்கள். அந்த காலகட்டங்களில் நான் சொல்கிறது வந்து 1950கள் 1960கள் இந்த காலகட்டங்களில் சோபன் பாபு ஒரு மிகப்பெரிய நிலச்சுவந்தார். சென்னையில் இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸில் அதிகப்படியான ப்ராப்பர்ட்டிஸ் வைத்திருந்த நபர்களில் அவரும் ஒருவர். அவருடைய ப்ராப்பர்ட்டி தான் அந்த இடத்துல, அந்த பர்டிகுலர் ரங்கம்பாக்கம் அந்த ரோடில், அந்த பர்டிகுலர் இடத்துல அவர் சிலை இருக்க பாருங்கள், அந்த ஏரியாவில் இருந்ததெல்லாம் அவருடைய ப்ராப்பர்ட்டி. அவர் வந்து அவருடைய சமூகத்தினருக்கு நிறைய கொடுத்துருக்கார். ஸோ இவங்கெல்லாம் சேர்ந்து அவரது நினைவாக அந்த இடத்தில் சிலை வைக்க வேண்டும் என்று கோரிக்கை வைக்கிறார்கள். யாருக்கு வைக்கிறார்கள்? அன்றைய முதலமைச்சராக இருந்த கருணாநிதி அவர்களிடம். கோரிக்கை கூட இல்லை, அனுமதி கோரி கார்பரேஷன் கொடுக்குறாங்க. ஐ திங்க் மாசு தான் இருந்திருப்பார் நினைக்கிறேன், மேயராக சமயத்தில் இது கொடுக்குறாங்க, கோரிக்கையை கொடுக்குறாங்க. அந்த கோரிக்கையின்படி கார்பரேஷன் அனுமதியுடன் அவருடைய உறவுக்காரர்கள் அங்கே வைக்கிறார்கள். நீங்கள் அதை எப்படி பரப்புரை பண்ணுறீங்க? ஜெயலலிதா அங்கே சிலையை வைத்ததை போல். இது தவறு இல்லையா? அவங்களுடைய நிலத்தில், அவங்க கொடுத்த நிலத்தில், அவங்களுடைய உறவுக்காரர்கள் அவருக்கு வைத்த சிலையை நீங்கள் ஜெயலலிதாவுடன் இணைத்து நீங்கள் பேசுகிறீங்க. எதனால் நீங்கள் இணைத்து பேசுகிறீங்க? 1970களில் குமுதம் நினைக்கிறேன் இந்த பத்திரிகையில் ஒரு பேட்டி வருது. அந்த பேட்டியில் அவங்க சொல்கிறாங்க, ஆமாம் நான் அவருடன் இணைந்து வாழ்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க எந்த இடத்துலையாவது மறைத்தார்களா?
உங்களை மாதிரி முக்காடை போட்டுக்கிட்டு போனாங்களா? அவருக்கு அந்த உறவு இருந்தது என்றால் உறவு இருந்தது என்பதனை வெளிப்படையாக சொல்லக்கூடிய தன்மை கொண்டிருந்தார் அவர். ஆனால் அதை வைத்து நீங்கள் தவறாக பேசுகிறீர்கள். ஏன் ஜெயலலிதாவை பேசுறதுக்கு வேற விஷயமே இல்லையா? நீங்களும் ஆனால் கோவப்பட்டு நிறைய வாட்டி வந்து மறைந்த திமுக தலைவர் பத்தி கூட வந்து நிறைய வந்து பேசியிருக்கீங்க. ஆமா, நான் பேசினேன். ஏன்னா நான் ஏதாவது ஒண்ணுத்த அவர் பொது வெளியில் பதிவிட்டு அவர் பொது வெளியில் வெளிப்படுத்தாத ஒரு விஷயத்த நான் பேசணும்னா மனோரமாவுடைய பாராட்டு விழா என்பது என்ன? ஒரு மிகப்பெரிய ஒப்பற்ற நடிகை, அவங்களுடைய சாதனைகளை பறைசாற்றுவதற்காக நடத்தப்படுகின்ற விழா. இதுல வந்துட்டு நீங்க என்ன பேசுறீங்க? மனோரமாவுடைய தாயாரும் மனோரமாவும் எப்படி போட்டு கொடுத்தார்கள் உங்க குடும்பத்தில், எப்படி உனக்கு ஒரு இன்னொரு துணைவி இருக்காங்க அப்படின்றத போட்டு கொடுத்தார்கள் அப்படின்றது நீங்கள் அங்கே அந்த இடத்துல பேசுறீங்க. உள்ளபடியே மனோரமாவும் கூனி கூறுகினார், உங்கள் துணைவியார் ராஜாத்தி அம்மாவும் கூனி கூறுகினார். ஏன்னா அவங்களும் அந்த நிகழ்ச்சியில் இருக்காங்க. தேவையாது, மனோரமாவோட திரை சாதனை எவ்வளோ இருக்கு அதை பற்றி பேசுவதை விட்டு நீ ஏன் இதை பற்றி பேசுறேன்னு நான் கேட்பேன். இப்படி நான் கேட்பேன். அதே மாதிரி நீங்கள் வந்து அந்த வீட்டுக்கே சென்று பல நாட்கள் ஆகிவிட்டது அப்படின்னு நீங்கள் வந்து மேடையில் விசிஞ்சு எழுதிங்கன்னா எந்த வீட்டுக்குன்னு நான் கேட்பேன். கேட்கணுமா கூடாது? அதெல்லாம் நீங்கள் பொதுவில் வைக்கின்ற விஷயங்கள். ஆனால் நம்ம பேசக்கூடியது இங்கே என்ன அப்படின்னா, ஒரு 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 உறவை வைத்து ஒருவரை அசிங்கப்படுத்தி கலங்கப்படுத்தி வீழ்த்த நினைப்பது என்பது கேவலம் இல்லையாது? இப்போ ஏன் அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து சித்தாந்தத்தில் உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? உங்களுக்கு சித்தாந்தம் மீது நம்பிக்கை இல்லையா? நீங்கள் தூக்கி பிடிக்கக்கூடிய திராவிடம் என்று தூக்கி பிடிக்கக்கூடிய மேல் உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? இப்படித்தான் நீங்கள் ஒருவரை அனுபவித்தீர்களா? வெக்கமாக இல்லை உங்களுக்கு? ஏ, காவல்துறைக்கு தெரிய வேண்டாமா? எவ்வளவு வேலை இருக்கு காவல்துறை வந்து இன்னைக்கு வந்து சந்தி சிரித்து கொண்டிருக்கிறது சட்டம் ஒழுங்க பார்த்து. அதையெல்லாம் விட்டுவிட்டு இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் மாதிரி, இது அதிமுக்கிய விஷயம் மாதிரி இதை பேசிக்கிட்டு இருக்காங்க மீடியா. அவங்களும் சொல்லணும் இல்லை. இன்றைக்கி கூட வந்து பார்த்தீங்கன்னா, ஆஸ் வி ஆர் ஸ்பீக்கிங், இந்த இன்டர்வியூ ஷூட் பண்ணுறதுக்கு கொஞ்சத்துக்கு முன்னாடியே வந்து ஒரு பெரிய செய்தி சேனலில் வந்து, அதாவது நான் இன்னைக்கு என்னோட சாப்பிட்றதை நிறுத்திக்க போகிறேன், நானும் இது மாதிரி நீங்கள் வந்து அதையும் வெளியிடுறாங்க பெரிய பிரேக்கிங் நியூஸ். இது ஒரு 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 தொலைக்காட்சி செய்யக்கூடிய விஷயமா? இது ஒரு செய்தி ஊடகம் என்று சொல்லிக்கொள்ளக்கூடிய தொலைக்காட்சி செய்யக்கூடிய விஷயமா? இது நீங்கள் தூண்டுகிறீர்களா இந்த மாதிரி வந்து இவங்க கிளிக் பெயிட்னு சொல்லுவோம் நம்ம. அது கிளிக் பெயிட் என்னன்னாக்கா, இது இது நடந்தால் எல்லோரும் பார்ப்பார்கள் என்பதற்காக செய்யக்கூடியது. இதைத்தான் அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இது நம்ம துணை போகலாமா? நியாயமா இந்த மாதிரி ஒரு வீடியோ வந்தமா வெளியிட்டா நீங்க என்ன பண்ணிக்கணும்? காவல்துறைக்கு அனுப்பி நீங்க போய் நடவடிக்கை எடுக்குன்னு சொல்லணும். பெங்களூர் போலீஸ் பெங்களூர் இருக்காங்கன்னா பெங்களூர் போலீஸ் சுட் அரெஸ்ட். நீ பண்றது என்ன? பகிரங்கமா நீ மிரட்டி கொண்டிருக்கிறா எல்லாரையும். ஏதாவது ஒரு தீர்வுக்கு வரணும் இல்ல? உனக்கு என்ன வேணும்? உனக்கு பிரச்சனை என்ன? அவரோட சேர்ந்து வாழ முடியாது, இந்திய சட்டம் ஒத்துக்காது. சீமான் இந்து என்று பதிவு செய்யப்பட்டிருக்கு. இந்து மேரேஜ் ஆக்ட் படி ஒன்ஸ் இஸ் அபிஷியலி மேரிட் யூ கே நாட் லிவ் வித். உனக்கு திருமணம் ஆகிடுதுன்னு நீ சொல்கிறனா அதுக்கான ப்ரூஃப் இருக்கணும், பதிவு செய்யப்பட்டிருக்கணும். எதுவுமே இல்லை. ஆர் இருந்தாலும் நீ அதை பற்றி பேச விரும்பலை. உனக்கு பேச உதவுவதற்கு யாராவது ஒருவர் வருகிறார் என்றால் அவருடனும் நீ பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்க. அப்படின்னா என்ன தான் பண்ண நினைக்கிற நீ? நீயும் பைத்தியமாயிட்டு ஊரில் இருக்க எல்லாரையும் பைத்தியமாக்குறியா? இதை பார்ப்பதற்கும் ஒரு கும்பல் இருக்குன்றது கேவலம், இதை ஊக்குவிக்குவதற்கு ஒரு கும்பல் இருக்குன்றது அதை விட கேவலம். அப்போ நான் என்ன சொல்கிறேன், பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடியவர்கள் இது போன்ற விஷயங்களை ஆமோதிக்கக்கூடாது. அதாவது நீங்கள் கண்டிக்க வேண்டும். போமா, போய் சட்டப்படி நடவடிக்கை எடுமா? அதை விட்டுட்டு நீ இப்படியும் போக மாட்டேன் அப்படியும் போக மாட்டேன், இங்கே நின்றுட்டு எல்லாரும் இங்கே என்னையே பார்த்துட்டு இருக்கணும், மூணு ஒன்று பார்க்கறது தான் எங்கள் வேலையா? இல்லை தமிழகத்தில் வேற விஷயமே இல்லையா விவாதிக்கிறதுக்கு? அப்போ இந்த 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 ஒரு நரேட்டிவ் இருக்கு பாருங்க, இதுவே தவறுன்ற நான். சரி, திமுக வந்து பண்ணுதுன்னு நான் டைரக்டா சொல்றேன். திமுக பண்ணது பண்ணல, நான் என்ன கேக்குறேன், திமுக பண்ணது பண்ணலன்றதை விட்டுருங்க. பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடியவர்கள் இதை கண்டித்து பேச வேண்டாமா? அப்ப அங்க வந்து சீமான் பக்கம் நிற்பது தானே அறம். இதை வந்து இந்த மாதிரியான ஒரு லாவணி கச்சேரிக்கு நீங்க பிரைம் டைம்ல எப்படி நீங்க இடம் கொடுக்குறீங்க? அதாவது அவரை அசிங்கப்படுத்த வேண்டும். இல்ல, அதை நான் கேட்க வந்தேன். திமுக நோக்கம் வந்து சீமானை அசிங்கப்படுத்த வேண்டும் நோக்கம். ஏன் நான் உளவியல் ரீதியா அப்படின்னு சொல்றேன்னா, அவங்களோட நோக்கம் என்னன்னா, பெண்கள் மத்தியில இவர் இப்படிப்பட்டவர் அப்படின்ற ஒரு ஒரு உளவியல் ரீதியாக கொண்டு போய் விதைக்கிறாங்க. இல்லை, எனக்கு ஒரு டவுட், இப்போ இந்த மாதிரி சிஸ்டமேட்டிக்காக இப்போ பெண்கள் மத்தியில் ஒரு கெட்ட பேர் வகிக்கணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு பிரச்சனையை தூண்டி விடுறாங்க அப்படின்னா, நிஜமாவே அதை வந்து ஒரு பெரிய இம்பாக்ட் இருக்குமா இந்த செலக்டட் க்ரௌட் மேலே? அந்த பெண்கள் மேலே நம்பிக்கை இழந்துருவாங்களா? இம்பாக்ட் இருக்கும் இல்லை? இப்போ பெரிய கருப்பனை பற்றி ஒரு வீடியோவே வெளில வந்தது. அந்த தேர்தலில் பெரிய கருப்பன் கருணாநிதி விட அதிக வாக்குகளை பெற்று ஜெயிச்சார். அது விஷயம் கிடையாது. பட் உன் நோக்கம் என்ன? நாளைக்கு சீமான்னு பார்த்தா இந்த ஞாபகம் தான் வரணுன்ற மாதிரி தான் நீங்கள் கொண்டு போய் கட்டமைக்கிறீங்க. இந்த கட்டமைப்பு தவறுன்ற நான். ஓகே, ஆனால் அந்த அஸ்திரம் இப்போ வந்து தோல்வி அடைஞ்சிச்சு அப்படின்னு வச்சுக்கலாம். திமுகவோ இல்லை சார்ந்தவங்க வெற்றி தோல்வியை விட்டுருங்க,
வரும். நான் கேட்குறது என்னென்னா, வெற்றி தோல்வின்றதே இல்லை. இது நான் என்ன கேட்குறேன்னா, நம்மளுடைய டிஸ்கோர்ஸ் எந்த அளவுக்கு மட்ட ரகமாக ஆயிடுச்சுன்றதை பாருங்கள். நிச்சயமாக எந்த அளவுக்கு நம்ம வந்து ஒரு கீழ்த்தரமான ஒரு ஒரு விவாத களத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறோம் என்பதனை நீங்கள் கூர்ந்து கவனியுங்கள். இது சரியா? இது இல்லை, இந்த கல்ச்சரே நல்லா மேம்பட்ட சமூகம் செய்யக்கூடிய விஷயமா இது. அப்போ இந்த இடத்துல சீமான் நமக்கு எதிராக நிறைய பேசியிருக்காருல்ல, அப்போ இதான் சான்ஸ் அவரை காலி பண்ணணும். வன்மத்தலாம் இது 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 கீழ்த்தரமான புத்தி இல்லையா? இது நிறைய திமுக சார்ந்த யூடியூப் சேனல்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா டெய்லி இதை வந்து ஒரு எபிசோடு எபிசோடா வந்து போட்டுட்டு. இது நான் என்ன கேட்கிறேன்னா, இப்படி செய்யறதுனால என்ன சாதிக்க போறீங்க நீங்க? அரசியல்வானில் இது போன்ற ஒரு நரட்டிவை நீங்க செய்யறதுனால என்ன பெருசா சாதிச்சிட்டீங்க? சரி, அவரை காலி பண்றீங்கன்னு நீங்க இப்போ இப்படி காலி பண்ணீங்கன்னு வைங்க, இது பெருமையா உங்களுக்கு? சரி, அவர் வெறுத்து போய் ஒரு பேட்டியில் கூட சொன்னார், நான் வெறுத்து போய் போடான்னு என்ன பண்ணுவீங்கன்னு கேட்குறாரு. நான் கேட்குறேன், வெறுத்து போய்ச்சி அப்படின்னு போறாருன்னு வைங்க, இது உங்களுக்கு பெருமையா? இப்படித்தான் நீங்கள் பெருமை பேசிக்கொண்டீங்க. காலாகாலமாக இப்படித்தான் நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கீங்க. இதையெல்லாம் கடந்து வந்து நின்றவர்கள் நின்றவர்கள்னு இருக்காங்க, ஜெயலலிதா போன்ற ஆட்கள் இதெல்லாம் கடந்து நின்றாங்க. பட் நிறைய பேரை இப்படி வெறுத்து ஒதுங்க வச்சது தான் உங்களுடைய சாதனை. பானுகோம்ஸ்னு இருந்தாங்க, உங்களுக்கு தெரியுமா தெரியாது, பானுகோம்ஸ்ன்ட்டு இருந்தாங்க, பாஜக ஆதரவாக சிறந்த பேச்சாளர். இப்படி தனிப்பட்ட தாக்குதல் நடத்தி அவங்க விரக்தி ஏற்பட்டு அவங்க விலகி போனான், பதிவே பண்ணிட்டு போனான். என்னை வந்து இந்த அளவுக்கு தனிப்பட்ட விஷயத்தில் நான் ஒரு சித்தாந்தத்தை ஆதரிக்கிறேன் ஒரு காரணத்துக்காக, ஒரு கட்சியை ஆதரிக்கிறேன் ஒரு காரணத்துக்காக என் தனிப்பட்ட விஷயத்தில் இப்படி தாக்குகிறார்கள் அப்படி சொல்லி அவங்க வெறுத்து வெளியில போனாங்க. அப்போ நம்மளுடைய கேள்வி இங்கே என்ன வருது அப்படின்னா, சீமானை உங்களால் எதிர்கொள்ள முடியவில்லை, ஆர் உங்களுக்கு எதிர்கொள்ள தெரியவில்லை. யாரையும் எதிர்கொள்ளலாம், ஒன்றும் பெரிய ராக்கெட் சயின்ஸ் கிடையாது. இவங்க பேசக்கூடிய விஷயங்கள்லாம் உலகத்தில் நடந்ததாக இவர்களுடைய புரிதலை அவர்கள் முன்வைக்கிறார்கள். அந்த புரிதலை தகர்த்து உடைப்பது அப்படின்றது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் அந்த முனைப்பிற்கு உங்களால் முடியலை, உங்களுக்கு அதுக்கு துப்பு இல்லை. அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்த மாதிரியான விஷயங்களை கையில் எடுக்கிறீர்கள். கடைசியாக வந்து இந்த இதை பற்றி நம்ம ஏற்கனவே பேசிட்டோம். இன்றைக்கும் வந்து இந்த குறிப்பிட்ட இந்த விஷயத்துக்காக தான் நான் வந்து இதை உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணணும்னு நினச்சேன். ஒன்று, எப்போவுமே வந்து திமுக வந்து இல்லை திமுக சார்ந்தவர்கள்லாம் அதிமுகக்கு எதிராக பேசுறது, அதிமுகக்கு எதிராக வந்து நடவடிக்கை எடுக்கிறது, இது மாதிரிலாம் பண்ணிட்டு இருப்பாங்க. பட் இப்போ ஏன் வந்து சீமான் மேலே வந்து திரும்புகிறாங்க அப்படிங்கிறது? இன்னொன்று, இவங்க உட்பட்ட அந்த உளவியல் தாக்கலில் வந்து சீமானும் கொஞ்சம் மாட்டிக்கிட்டாரு. ஏன்னா திருப்பி திருப்பி இதை பற்றி கமெண்ட் பண்ணுறது கொஞ்சம் அந்த பொது வெளியில் வந்து உணர்ச்சி வசப்பட்டு பேசிடுறாங்க. அதான் சொல்கிறேனே, இது நம்ம சீமான் என்ன பேசணுன்றது நம்ம அவருக்கு சொல்லிக் கொடுக்க முடியாது. சி, வி கான் டியூட்டர், பிகாஸ் ஒரு ஒரு தலைவருக்கும் அவங்களுடைய பாணின்னு இருக்கும், அவங்க இதான் என்னுடைய பாணின்னு அவங்க இருக்கும்போது நம்ம அதை போய் தப்பு சொல்ல முடியாது. ஆனால் நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, நீங்கள் ஒரு கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர், நீங்கள் உங்களை நம்பி ஒரு 31 லட்சம் பேர் வாக்களித்திருக்கிறார்கள், உங்களை நம்பி வாக்களித்திருக்கிறார்கள் என்றால் நீங்கள் அவர்களுக்கு ஒரு எதிர்கால கனவை ஏற்படுத்தியிருக்கிறீர்கள் அப்படின்னும் பொழுது அதற்கு நீங்கள் பதில் சொல்ல வேண்டுமே தவிர இதற்கெல்லாம் நீங்கள் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அவர்கள் வாக்களித்தது எதற்காக? சீமானுங்கிற நபருடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்காகவா? அவர்கள் வாக்களித்திருப்பது சீமானுங்கிற நபர் பொதுவெளியில் வைக்கின்ற கருத்துக்களுக்காக அப்படின்னும் பொழுது அந்த கருத்துக்களுக்கு நீங்கள் பதிலளிப்பது தான் சரியாக இருக்கும். இது போன்ற விஷயங்களுக்கு நீங்கள் பதில் எங்கே அளிக்க வேண்டும் என்றால் சட்டப்படி அவர்கள் அணுகும்பொழுது சட்ட மேடைகளில் நீங்கள் அந்த பதிலை அளிக்க வேண்டும். இப்போ ஒரு காவல் நிலையத்திலோ ஒரு நீதிமன்றத்திலோ நீங்கள் அளிக்கணும். மீடியாவுக்கு அவங்களுக்கு கண்டென்ட் இல்லை, இதுதான் இப்படி தான் ஏதாவது ஒன்று பிடிச்சி தூங்கிட்டு இருக்கணும். அதுக்கு நீங்களும் ஏன் துணை போகிறீர்கள் அப்படின்ற ஒரு கேள்வி என் மனதில் இருக்குது. அதுக்கு பதில் வந்து அவர் சீமான் தான் கொடுக்கணும். நான் பேச முடியாது, அவருக்காக நான் பேச முடியாது. ஐ எம் நாட் இஸ் அட்வொகேட் ஆர் ஐ எம் நாட் இஸ் சப்போர்ட்டர். என்னை பொறுத்திருக்கும் வெளியிலிருந்து நான் பார்க்கக்கூடிய நான் சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா, நீங்கள் களமாட வேறு நிறைய விஷயங்கள் இருக்குது. அப்போது இது வந்து இது உங்களுடைய கட்சியினரே கூட இதை எடுத்து பேசுவது என்பது தேவையற்றதுன்ற நான். ஓகே, ஸோ அதிமுகவை விட்டுட்டு இப்போது வந்து நாம் தமிழர் கட்சி மேலே வந்து திமுகவை சார்ந்தவங்களோட கவனம் திரும்புறதுக்கான முக்கியமான காரணம், சீக்கிரமாக வந்து நாம் தமிழர் கட்சி ஒரு செகண்ட் பிளேஸ்க்கு வந்துடும் அப்படின்ற மாதிரி பயப்படுறாங்களோ? செகண்ட் பிளேஸ் வந்துடும் அப்படின்றதெல்லாம் இல்லை, திமுகவுடைய பாணி இது, யாருமே வந்து ஒரு அளவுக்கு மேலே வரக்கூடாது, வந்தால் அவர்களை இப்படி அடிப்பது அப்படின்றது அவங்க கையில் எடுக்கக்கூடிய பாணி. இன்றைக்கி நீங்கள் பாருங்கள் அவங்களுடைய கூட்டணி கட்சிகள்னு பாருங்கள், இன்றைக்கி அதிமுக கூட்டணியை பற்றி 1000 பேசுகிறோம். அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் பொருந்தி போகுதா பொருந்தி போகலையா, அவங்க ஏன் சேர்ந்துருக்காங்களா சேரலையான்னு 1000 பேசுகிறோம். எதனால் பேசுகிறோம்? கருத்தியல் ரீதியாக இருவரும் வெவ்வேறு, இவங்க கருத்து சொல்கிறாங்க அவர் கருத்து சொல்கிறாங்க, ரெண்டு பேருக்குள்ளே கருத்து மோதல் ஏற்படுது. சரியா? இதுதான் நம்ம சொல்கிறோம். இதில் எங்கேயாவது அண்ணாமலையை அவருடைய தொழில் சார்ந்தோ, அதாவது நான் சொல்கிறது என்னென்னா, நீ ஆடு மேய்க்கப்போ
அது இது என்ன இப்போ ஆர்எஸ் பாரதினா சொல்கிறாரு பாருங்க, இந்த மாதிரி எல்லாம் எங்கேயாவது அதிமுக பேசியிருக்காங்களா, கட்சிக்காரங்களில் அதிகாரப்பூர்வமாக இருக்க பதவியில் இருக்கக்கூடியவர்கள் பேசியிருக்கிறார்களா, இல்லை. தனிப்பட்ட வன்மத்துடன் அவர்கள் பேசியிருக்கிறார்களா, இல்லை. அரசியல் ரீதியாக அவர்கள் பேசுகிறார். அண்ணாமலையும் அரசியல் ரீதியாக சில கருத்துக்களை சொல்கிறார், சரியா? இப்போ இந்த இந்த மோதல்கள் இருக்குது, இதில் எது சரி இது எது தப்பு அப்படின்ற விவாதம் நமக்கு தேவையில்லை. இந்த இந்த டாபிக்குக்கு அது அவசியப்படலை. இன்னும் நான் கேட்குறது என்னென்னா, திமுக அண்ணாமலையை எப்படி அணுகியதுன்றது பாருங்கள். ஆடு மேய்க்கப்போ நீ எல்லாம் ஐபிஎஸ்ஸாக இருக்க முடியாது, ஓ வாட்ச் பில்லு என்ன கையில் எடுத்த விஷயங்கள் எல்லாம் பாருங்கள். அப்போது இங்கே இங்கே என்னென்னா, ஒருவரை எப்படி அணுக வேண்டும், அது கூட்டணி கட்சியாக இருந்தாலும் சரி எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி, அவர்களை ஒரு அளவுக்கு மேலே வளரவிடாமல் செய்ய வேண்டும் என்பது திமுக என்றைக்குமே இந்த பாணியை கையில் எடுக்கும். இன்றைக்கி அவங்களோட கூட்டணி கட்சிக்காரங்களெலாம் பாருங்கள், வைகோவாக இருக்கட்டும், திருமாவளவனாக இருக்கட்டும், கம்யூனிஸ்டாக இருக்கட்டும், இவர்கள் எல்லாரும் எப்படியெல்லாம் விமர்சிக்கப்பட்டார்கள் தெரியுமா? எதிரணியில் இருக்கும் பொழுது செவிட்டு ஜீவா, கம்யூனிஸ்ட் தலைவர் ஜீவாவை கருணாநிதி சொன்ன வார்த்தை செவிட்டு ஜீவா. இதே கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்களை இன்னும் வேற அப்புறம் தாப்பாண்டியன் எல்லாம் இன்னும் மோசமாகவே பேசியிருக்கிறார். வைகோவை எப்படி தாக்கினாங்கன்னு தெரியும் உங்களுக்கு, திமுக காரங்க எப்படியெல்லாம் தாக்கினார்கள் வைகோவை நம்ம எல்லாருக்குமே தெரியும். திருமாவளவனை எப்படி தாக்கினார்கள் நமக்கு தெரியும். இப்போ அவங்க எல்லாரும் சைலண்டாக இருக்கும், அவங்க யாருமே அவங்க சொந்த கருத்துன்னு பேச முடியாது. மிஞ்சி மிஞ்சி போனால் திருமாவளவன் வேறு வழியே கிடையாது. இப்போ வேங்கை வயலில் நடந்த விஷயம் மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் நடந்ததுன்னா வேறு வழியே இல்லாமல் என்ன சொல்வாரு திருமாவளவன், தோழமை சுட்டுதல், இவ்வளோதான் பேச முடியும், வேறு எதுவும் பேச முடியாது. ஆனால் அங்கே வந்து நீங்கள் அதை கூட்டணி கிடையாது, அடிமை சாசனம், கம்யூனிஸ்ட் எதுவும் பேச முடியல. நீங்கள் பார்த்துருக்கீங்களா, கருணாநிதி காலத்திலும் சொல்லி ஜெயலலிதா காலத்திலும் கம்யூனிஸ்ட் கூட்டணியிலேயே இருந்தாலும் கூட எதிர்கருத்து எதிர்குரல் என்று கொடுத்து கொண்டே இருப்பார்கள். இது கம்யூனிஸ்டுடைய வழிமுறை, நீங்கள் எடுத்து பாருங்கள், வரலாறை புரட்டி பாருங்கள். போராட்டம் நடத்துவாங்க, அரசாங்கத்துக்கு ஜால்ராய் என்றைக்கும் போட மாட்டார்கள். அந்த கூட்டணியில் அவர் இருந்தாலும் கூட தேர்தல் வெற்றி பெற்றதுக்கப்புறம் அந்த அரசாங்கம் அமர்ந்து விட்ட பின்னர் அந்த அரசாங்கத்தை நியாயமான விஷயங்களில் விமர்சனங்களை வைக்கக்கூடியவர்களாக இருந்தவர்கள் தான் கம்யூனிஸ்ட். இன்னைக்கு அப்படியா இருக்காங்க, திருமாவளவன் அப்படியா இருக்கார், வைகோ அப்படியா இருக்கார், இவையெல்லாம் இருக்கிற இடமே தெரியாமல் சைலண்ட் ஆக்கிட்டாங்கல்ல. காங்கிரஸை விட்டுருங்க, இவையே பரம்பரை அடிமைகள் ஆகிட்டாங்க திமுகவுக்கு, மற்றவங்களை எடுத்துக்கோங்க. அப்போது என்னென்னா, வாயை திறந்தனா உங்களுக்கு கதையை காலி பண்ணிடுவேன். எல்லாரையும் இந்த மாதிரியான ஒரு விஷயத்தையும் இவங்க கையில் எடுத்திருக்காங்க, எல்லாரோடைய பர்சனலையும் எடுத்து பேசுறது தாக்குது, இது இவங்களுடைய பாணி. அரசியல் அப்படின்னு வந்துட்டால் வந்து கண்டிப்பாக எதிர் தாக்குதல் இருக்கதான் செய்யும், பேச்சு இருக்கதான் செய்யும், இருந்தாலும் கொஞ்சம் நாகரீகமாக இருக்கணும். இந்த வில்லோத பெல்ட் ரொம்ப கேவலமான ஒரு நாகரீகம்ன்றது எந்த அரசியல் கட்சியும் இப்போ இதெல்லாம் பின்பற்றுறது இல்லை. நான் இன்னும் சொல்லணும்னாக்கா ஒருபடி மேலேயே சொல்லுவேன், சீமானே கூட நிறைய விஷயங்களை நாகரீகத்தை பின்பற்றுவது இல்லை விமர்சனங்களை பொறுத்த வரைக்கும். ஆனால் ஒருவரை வீழ்த்த வேண்டும் என்பதற்காக கையில் எடுக்கக்கூடிய இந்த மாதிரியான விஷயங்களை கையில் எடுப்பது, ஒரு ஆயுதமாக கையில் எடுப்பது என்பது உள்ளபடியாக ஏற்புடையது கிடையாது. ஒரு மேம்பட்ட சமூகம் அல்லது முற்போக்கு சமூகம் என்று சொல்லப்போகிறோம் என்றால் நாம் இதற்கு துணை போகக்கூடாது. ஓகே, நிச்சயமாக. கடைசியாக வந்து கடைசியாக ஒரு வாட்டி இந்த விஷயத்தை சம்மந்தப்பட்டு நம்ம பேசுறதுக்கு இதுதான் வந்து அந்த ஒரு சுச்சுவேஷனாக இருக்கணும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி வந்து ப்ரொடக்டிவாக இல்லாத விஷயங்களை அதிகமாக நம்ம விவாதிக்க மாட்டோம், பட் இது ஏன் பண்ணாங்க எதுக்கு பண்ணாங்க நீங்கள் அந்த பதிவு பண்ணிங்க அப்படின்னு கேட்கறதுக்காக தான் உங்ககிட்ட இந்த க்வெஸ்சன்ஸ்லாம் கேட்டேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆன்சர்ஸ்.